செந்தில் அமுதா சீரியல் மார்ச் 9ஆம் தேதி எபிசோடுக்கான ப்ரொமோ பத்தின ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னா, அமுதா குடும்பத்தாரும் உமா குடும்பத்தாரும் கோவிலில் வந்து இருக்காங்க கருப்புசாமி ஐயா கிட்டேருந்து உத்தரவு வாங்குறதுக்காக. அப்போ அந்த பூசாரியை சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், கருப்புசாமி ஐயா கிட்டேருந்து உத்தரவு வரணும்னா இங்கே இருக்குல்ல மாலை, இந்த மாலைக்கு வந்து தீபாராதனை காட்டணும். அதுக்கப்புறமா கருப்புசாமி ஐயாவே இறங்கி வந்து இந்த மாலையை யாரோட கழுத்து போடுறாங்களோ அவங்க தான் விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அமுதாவும் உமாவும் சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் உமா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கருப்பசாமியாக வரக்கூடியவரை வந்து கரெக்ட் பண்ணி காசு கொடுத்து நீ என் கழுத்தில் தான் மாலையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் உமா வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, கண்டிப்பாக இவங்க கழுத்துக்கு தான் மாலை வரும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த பூசாரி வந்து சரி தீபாராதனை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமுதா வந்து தனியாக அந்த மாலைக்கு தீபாராதனை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் உமாவும் தீபாராதனை காட்டுறாங்க. காட்டி முடித்த பிறகு அந்த பூசாரி வந்து உடுக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து கருப்பசாமி ஐயா பூந்து ஒருத்தர் வராரு. அவர் வந்து நடிச்சுக்கிட்டே தான் வராரு. அவர் வந்துட்டு அருவாளை கையில் எடுக்கிறாரு. எடுத்துட்டு கருப்பசாமி ஐயா மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்போ டக்குன்னு உமா வந்து பார்க்குறாங்க கருப்பசாமி ஐயா. அப்போ உமா வந்து கண்ணை சேர்க்குறாங்க. அப்போ அந்த கருப்பசாமி என்ன பண்ணுறாருன்னா, தட்டில் ஒரு மாலை இருக்குல்ல அந்த மாலையை எடுக்கிறாரு. அப்போ டக்குன்னு அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு உமா சொன்னதை எதையுமே கேட்கவே இல்லை. அமுதாவோட கழுத்தில் மாலையை போட்டுவிட்டு, இங்கே பாரு நீ சொன்னது தான் நடக்கும், நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் அப்படின்னு கருப்பசாமி ஐயா சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே உமா சமய ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே அமுதா கிட்ட, அமுதா நீ பூஜையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் சென்று அந்த பூசாரி இருக்காங்கள அவங்கள பார்த்துட்டு உமா சொல்கிறாங்க, வேணுங்கிற அளவு காசை வாங்கிட்டு இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா அந்த வந்து ஆடின வரைக்கும் தான் எனக்கு தெரியும், அந்த மாலையை கையில் எடுத்த வரைக்கும் தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க.